வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிளாக் ஹோல் எல்லாம் பொதுவாக என்ன பண்ணும், தன்னுடைய ஈவன் அரைசன் பகுதிக்குள்ள வர எல்லா பொருட்களையும் இழுத்துரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒரு கருந்துரை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது ஒரு நட்சத்திரத்தோட அழிவை பத்தி இல்ல, அது நட்சத்திரத்தை உருவாக்குது. கருந்துளைகள் நட்சத்திரங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹபிள் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கு. என்னதான் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் மேல போயிருந்தாலும் ஹபிள் டெலிஸ்கோப் இன்னும் பணியை நிறுத்தவே இல்லை. அப்படிப்பட்ட ஹபிள் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்ச இந்த கருந்துளைகள் எப்படி நட்சத்திரங்களை அழிக்காம உருவாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஒரு வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். வணக்கம், இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்துல நோட்டிபிகேஷனா வரும். ஒரு டார்க் கேலக்சில மைய கருந்துளை எல்லாத்தையும் உள்ள இழுக்காம அனைத்து பொருட்களையும் உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹபிள் டெலிஸ்கோப் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கு. NG2/10 அப்படின்ற ஒரு குள்ள கேலக்சில தான் இந்த நிகழ்வு நடைபெற்று வருது. நம்ம கிட்ட இருந்து சுமார் 30 மில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கு சைக்கிஸ் அப்படின்ற நட்சத்திர கூட்ட கான்ஸ்டலேஷன்ல தான் இந்த NG2/10 அப்படின்ற கேலக்சி இருக்கு. நாசாவுடைய கூற்றுப்படி இந்த கருந்துளைகள் எல்லாமே ஃபயர்ஸ்டார்ம் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கு. இந்த ஃபயர்ஸ்டார்ம் என்னும் நிலை புதிய நட்சத்திர உருவாக்கும் இல்லாம நட்சத்திரங்களை உருவாக்க முயற்சிக்கிறது கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கு ஹபிள் டெலிஸ்கோப். இந்த மாறுபட்ட கருந்துளை மூலம் இந்த பிரபஞ்சத்தோட துவக்கத்திற்கான தேடல் பெரும் பங்காற்றுகிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. ஹெமிரேனிஸ் அப்படின்ற விஞ்ஞானி 2011 ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றாங்க. இதுலதான் NG2/10 அப்படின்ற கேலக்சியில் இருக்கிற வித்தியாசமான கருந்துளை பத்தி முத முதல்ல பேசினாங்க. இந்த பேப்பர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஹபிள் டெலிஸ்கோப் எடுத்து பிக்சரை பார்த்துட்டு ஹெமிரேனிஸ் ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க. நான் ஒரு அன்யூஷுவல் திங் தான் இந்த கருந்துளை சுத்தி நடக்குதுன்னு கண்டுபிடிச்சேன், அதை உறுதிப்படுத்துற விதமா ஹபிள் டெலிஸ்கோப்போட ஒரு பிக்சர் விவரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் சொல்லிருந்தாங்க. கருந்துளை சுத்தி 230 ஒளியாண்டுகள் தூரத்துல நிறைய நட்சத்திரம் உருவாகிறத கண்டுபிடிச்சாங்க. 230 ஒளியாண்டுகள் உங்களுக்கு அதிகமான தூரமா தெரியலாம், ஆனா பிரபஞ்ச தூரத்தை அளவு எடுத்து பார்க்கும்போது 230 ஒளியாண்டுகள்லாம் ஒரு தூரமே கிடையாது. அதனால இந்த கருந்துளை சுத்தி 230 ஒளியாண்டுகள் தூரத்துல நட்சத்திரம் உருவானாலுமே அந்த கருந்துளை தான் உருவாக்குது அப்படின்றத மீன் பண்றாங்க. பெரிய கேலக்சில ஒரு நட்சத்திரம் உருவாகிற வழியை நாம கண்டறிஞ்சிருக்கோம், ஆனா அதற்கு அப்படியே நேர்மாறா இருக்கு இந்த NG2/10 அப்படின்ற இந்த குள்ள கேலக்சி. கருந்துளை சுத்தி வாயுக்கள் உள்ள செல்றதுக்கு பதிலா வெளியில் தள்ளப்பட்டு ஒரு புதிய நட்சத்திரத்தை உருவாக்கிட்டு வருது. ஹபிள் இருக்கிற ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோட கணக்குப்படி இந்த வாயு உந்துதல் வெளியேற்றம் 1 மணி நேரத்துக்கு சுமாரா 1 மில்லியன் மைல்கள் அப்படின்ற வேகத்துல நடக்குதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நகர்வு எல்லாமே ஒரு நட்சத்திரத்தை உருவாக்க தேவையான மையத்தில் இருக்கிற கரு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதை வச்சு உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்க உருவாகிற நட்சத்திரம் இதோட கருந்துளை இதோட வயசு எல்லாம் எவ்வளவு இருக்கும் சொல்லிட்டு ஸ்டில் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தின அப்டேட் ஒண்ணு கொடுக்கலாம். பெரிய கேலக்சில நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாம நேர் எதிரா நடந்துகிட்டு வருது. ஏதாவது ஒரு பொருள் பிளாக் ஹோல்குள்ள விழ போச்சுன்னா சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு ஜெட் மாதிரி செயல்பட்டு 4th ஸ்டேட்ல இருக்கிற பிளாஸ்மா மூலமா லைட்டோட ஸ்பீடுக்கு வெளியேறுது. இப்படி வெளியேறது நாம எங்கேயோ கேட்டு இருக்கோம் இல்லையா? இந்நேரத்துக்கு ஒயிட் ஹோல்ஸ் உங்க ஞாபகத்துக்கு கண்டிப்பா வந்திருக்கணும், ஏன்னா அதுலதான் ஈவண்டைராசான்குள்ள வரத்தை வெளியே உந்தி தள்ளும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். தியரியா மட்டும் இருந்த பிளாக் ஹோல் சாத்தியமாச்சு, இப்ப தியரியா இருக்கிற ஒயிட் ஹோல் சாத்தியமாக போகுதா? கருந்துளையே கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா ப்ராப்பர்டிஸ் எல்லாம் ஒயிட் ஹோல்ஸ் மீன் பண்ணுது. உண்மையிலே இது ஒயிட் ஹோலா? பிளாக் ஹோலுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு. எல்லாமே கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல. இந்த குழப்பத்துக்கு எல்லாம் பதில் காலம் மட்டும்தான் சொல்லணும். நாம பொறுத்திருந்து பார்த்தா மட்டும்தான் அது பிளாக் ஹோலா, ஒயிட் ஹோலா இல்ல வேற ஏதாவது ஒரு விண்வெளி பொருளா எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அடுத்து வர வீடியோல திருத்திக்க முயற்சி பண்றேன். கூடவே இதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமா webtv.in அப்படின்ற வெப்சைட்டை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.